என் நெஞ்சில் குடியிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் பெருமக்களே, எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்படிக்கு உங்கள் ராம்குமார். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உங்கள் அக்கா மக்கா வேறு லெவல்ரா டே. அதாவது ஓசிலே ரூம் கார்டு, ஏகப்பட்ட ரூம் கார்டு ஓசிலே விளாண்டே இருக்கலாம். அதுக்கான ட்ரிக்கு தான்டா இந்த வீடியோவில் சொல்ல வந்துக்கிறேன். மாப்பிள்ளைங்களாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் நேரம் விட்டுட்டாலும் புரியாமல் போடும். அப்புறம் டே நீ சொல்கிறதெல்லாம் கேட்குதா, நீ என்னென்னவோ சொல்கிறேன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல என்ன கழுவி ஊற்றும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா அப்படியே மறக்கவே மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வரும்ல, அதை கிளிக் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. மறக்கவே மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் மட்டும், நல்லா இல்லைனா டே நல்லா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். அதாவது ஹாப்பி பாய்ன்றது தான் இன்ஸ்டாகிராமில் போட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி என்ன அதிக என்ன திட்டமும் பர்சனலாக என்ன ஊசியிலே ரூம் கார்டு விளாடணும்னா ஃபஸ்ட்டு கஸ்டம் மேட்ச் போயிடுங்க. கஸ்டம் மேட்ச் போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரூம் ஐடி பாஸ்வேர்டு அப்படியே எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அன்லாக் பண்ணி பாஸ்வேர்டு இல்லாமலே வெறும் ரூம் கார்டு மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அது ஃபுல்லாகாது அவ்வளோ சீக்கிரம். டக்குன்னு இப்போ 8 out of 7 அப்படின்னு இருந்தால் டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணுறது மூலிமா அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். பட் அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஏய் 1v1 வாடா, ஏய் 1v4 வாடா, ஏய் அப்படி இப்படின்னு சும்மா லைட்டாக டே பைத்தக்காரா டே லூஸு அப்படி இப்படின்னு கொஞ்சம் திட்டினா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுவான். இது ஃபஸ்ட்டு. அப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்து இன்வைட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்டையும் சேர்த்து இன்வைட் பண்ணதுக்கப்புறம் உங்களை அவன் ஸ்பெக்கில் போட்டாலும் நீங்கள் வெளில போயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு மேட்ச்சில் இருப்பான், ரெண்டு பேர்த்து ஒரே நேரத்தில் அவனால் ஸ்பெக்கில் போட முடியாது. அப்புறம் நீங்கள் ஸ்பெக்கில் போயிடுவீங்களா? நீங்கள் ஸ்பெக்கில் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண சொல்லுங்கள், உள்ளே வந்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஸ்பெக்கில் போட்டானா நீங்கள் உள்ளே வாங்க. அவன் ரூம் கார்டு க்ரியேட் பண்ணவனே யோசிக்கணும், இவங்க நம்ம ஸ்பெக்கில் போகிறோம், இவன் எப்படா உள்ளே வராங்க, உக்காம இவனுக்கு எப்படா பாஸ்வேர்டு தெரிஞ்சுனே இருக்குது, ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் வராதே, இவனுக்கு எப்படா தெரியுதுன்னு சொல்லி அவன் மண்டை காஞ்சி போட்டு எப்படி சொல்கிறது, இவன் கூட வல்லண்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வல்லாடணும், அந்தளவுக்கு அவனை மண்டை காய வைக்கணும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் எப்படி சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அடிக்கிறோம், தூக்குறோம், தாக்குறோம், ரூம் மேட்சாக விளாட்றோம் எப்போ பார்த்தாலும். அதிலே நம்ம இந்த வாரம் சனிக்கிழமை, இன்றைக்கி வேறு சனிக்கிழமை ஆச்சா, ஏகப்பட்ட பேர் ரூம் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவானுங்க. அதாவது பாஸ்வேர்டே போடாமல் சில பல பாட்டுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஏகப்பட்ட பேர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவானுங்க. அந்த ரூம் மேட்சாக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக விளாட்லாங்க. ஓ, இந்த வீடியோ செம்மையாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க மறக்காதீங்க லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து கழுவி கழுவி திட்டுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திட்டு எடுத்துட்டாதீங்க. இன்றைக்கி வீடியோ போடணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நரமான வீடியோ வருது, அதாவது தரமான செய்கை அந்த வீடியோ. அந்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே காய், பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு ஷேர் பண்ணுவோம், இல்லைனாலும் அசிங்கமாக திட்டதானே இன்ஸ்டாகிராமில் திட்டுக்குவேன். இதான் நான் அதே போல் ஒரு சில பாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஐடி பாஸ்வேர்டு ரூம் கார்டு க்ரியேட் பண்ணுறாங்களே தெரியல. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்குள்ள எதுறது ரொம்ப ஹிட் ஆகிடுறது, ஓடுறதும் செம்ம பார்த்து எதுக்கு இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறாங்களே தெரியல. சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, இப்படி ஓடுறோம் 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 ஓடினே தாங்க இருக்கேன். அப்புறம் அடிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதாவது விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ தானே விளாட்றோம், நமக்கு என்ன தெரியும், நம்மளை இந்த மாதிரிலாம் போட்டு அடி அடிட்டு அடிக்கிறோம். அப்புறம் நம்மளே நட்பு இருக்குது, மற்றதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து